ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பேங்கர்ஸ் பீடியா நம்ம ஜூலை 10th கண்டக்ச்ஸ் பார்க்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது ஜூலை டென்த்துக்கு வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க download ஸோ அதே மாதிரி அதை டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ டெலக்ராம் க்ரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கிஸ்ஸஸ்லாம் போடுறோம் சரிங்களா டெய்லி நைட்டு செவன் தேர்ட்டி பிஎமுக்கு கரெக்டாக போடுறோம் க்யூசஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் நியூஸு கேன்சர் சவுத் ஏஷியா அதாவது கேன்சர் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சவுத் பெசிஃபிக் சரிங்களா அந்த ரீஜியனில் இருக்க கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க தி எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் சரிங்களா இல்லை எங்கள் லண்டனில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் சரிங்களா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அதில் டாப் யார்னா கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஆஸ்ட்ரேலியா தான் ஃபஸ்ட்டு செகண்ட் யார்னா சவுத் கொரியா தேர்ட் மலேசியா நம்ம இந்தியன் ரேங்க் என்னன்னா எயித் ரேங்க் சரிங்களா அதாவது வந்து எய்த் ரேங்க்கு டோட்டலாக ஏசியன் பெசிஃபிக் கண்ட்ரீஸில் எயித் ரேங்க் சரிங்களா டாப் ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியா செகண்ட் சவுத் கொரியா சரிங்களா நம்ம இந்தியன் ரேங்க் வந்து எயித் ரேங்க் ஸோ அப்புறம் இதே மாதிரி டீப் நாலேஜ் குரூப்னு ஒருத்தங்க இருக்காங்க அதாவது டீப் டீப் நாலேஜ் இந்த டீப் நாலேஜ் குரூப் இருக்காங்க தெரியுமா இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்துன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க கண்ட்ரி வைஸ் சரிங்களா சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்துன்னு சொல்லி அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்த டாப் கண்ட்ரி வந்து சேஃபான கண்ட்ரி தான் சுவிட்சர்லாந்து சரிங்களா சுவிட்சர்லாண்டு செகண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சரிங்களா ஜெர்மனி தேர்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு பார்த்தீங்க சரிங்களா மாதிரி நம்ம இந்தியா ரேங்க் என்னென்னா ஃபிஃப்டி சிக்ஸ்த்து இதில் சரிங்களா இந்தியன் ரேங்க் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்த்து லாஸ்ட்டு வந்து சவுத் சூடானு சவுத்து சுடானா லாஸ்ட் ரேங்க் டூ ஹண்ட்ரட் ரேங்க் சரிங்களா சவுத்து சூடானு இது இந்த டீப் நாலேஜ் குரூப் தான் விட்டாங்க சேஃபஸ்ட் ஆன் எடுத்து அதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்ட்விட்சர்லாண்டு செகண்ட் ஜெர்மனி தேர்ட் வந்து இஸ்ரேலு நம்ம இந்தியா ரேங்க் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்த்து ரேங்க்கு அதே மாதிரி சவுத்து தான் லாஸ்ட் ரேங்க் டூ ஹண்ட்ரட் ரேங்க் சரிங்களா நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ட்ரக்ருப் போட்டு விட்ருக்காங்க ட்ரக்ஸ் வந்து எவ்வளோ வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த இந்த ஓபிஎம் அதே மாதிரி இந்த ஹிராயின்லாம் இருக்குது தெரியுமா அதெலாம் வந்து அந்த ரிப்போர்ட் விட்டுருக்காங்க இந்த ஓபிஎம் வந்து அதிகமாக இருந்த கண்ட்ரி எதுன்னு சொல்லி யுனைட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம்ஸ் அவங்க தான் விட்டுருக்காங்க வியன் ஆஸ்திரியாவில் இருக்குது சரிங்களா ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா ஈரானில் தான் வந்து ஓவராகவே ட்ரக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆப்கானிஸ்தானில் தேர்ட் பாகிஸ்தானில் சரிங்களா இந்தியா வந்து ஃபோர்த்து இந்தியாவில் தான் ஃபோர்த்து இந்த மாதிரி இந்த ஹையஸ்ட் சீசியர் ஆஃப் ஓபிஎம்இன் டூ தௌசண்ட் சரிங்களா மறந்துடாங்க ஃபஸ்ட்டு ஈரானு செகண்ட் வந்து ஆப்கானிஸ்தான் தேர்ட் பாகிஸ்தான் ஃபோர்த் இந்தியா சரிங்களா அதே மாதிரி இந்த ஹிரான் என்று தெரியுமா அது வந்து சீசர் பண்ணதில் இந்தியா ரேங்க் வந்து டுவல்த் பொசிஷன் சரிங்களா பட் வந்து இந்த ஓவராலாகவே ஈரான் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ட்ரெக்குன்னு வந்தாலே அதில் ஈரான் ஈரான் தான் ஓவரலாகவே ஈரான் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா ஹெட் கோார்டர்ஸ் பார்த்துங்க யுனைட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் எங்கே இருக்குன்னா வேணாம் ஆஸ்ட்ரியாவில் இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஹை மார்க்கெட் பாரோவிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அதாவது என்னென்னா இந்த பாண்ட்ஸ் இருக்குது தெரியுமா பாண்ட்ஸை கொடுத்துட்டு லாங் டென்யூர் பாண்ட்ஸு இதை வந்து கொடுத்துட்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ருந்து பணம் வாங்கிக்கிறாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்தது யார்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார்னா தமிழ்நாடு எவ்வளோ வாங்கிக்கிறாங்கன்னு பாருங்கள் தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர் வாங்கியிருக்காங்க செகண்ட் வந்து என்ன மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரோ தேர்ட் ஆந்திரப்பிரதேச செவன்டீன் தௌசண்ட் கோரு சரிங்களா ஸோ வந்து இந்த இது மூலியமாக தான் வாங்குவாங்க இந்த ரைஸ் த அமௌண்ட் த்ரூ தி இஸ்யூவன்ஸ் ஆஃப் லாங் டென்யூர் பாண்ட்ஸ் லைக் இந்த இந்த ரூட் மூலியமாக தான் வாங்குவாங்க இந்த வே வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் சரிங்களா இந்த ரூட் மூலியமாக தான் வாங்குவாங்க பாண்ட்ஸ் இஸ்யூ பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கிக்குருவாங்க தேவையான ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சரிங்களா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க டப்ளியூஎம்ஏனா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் சரிங்களா ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு நியூஸில் வந்து தமிழ்நாடு டாப் வந்தாங்க அந்த நியூஸ் என்னென்னா அதாவது எமர்ஜென்சி எமர்ஜென்சி கிரெடிட் அதாவது எமர்ஜென்சி சாரி இது இல்லை எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமு சரிங்களா இதுதான் இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் தெரியுமா இது கீழே எம்எஸ்எம்மிக்கு வந்து அதிகமாக வந்து லோன் கொடுத்தது யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சரிங்களா நம்ம இந்தியாவிலேயே அதுவும் முக்கியமானது இந்த இது கீழே ஃபுல் ஃபார்ம் முக்கியம் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமு சரிங்களா இதுக்கு கீழே எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுப்பாங்க அதில் டாப்பாக வந்து லோன் கொடுத்தது எதுனா தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் வந்து இந்தியாவிலேயே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசோனியா ஒன்று அப்படின்னா பிரேசில் சேட்டிலைட் இது சரிங்களா இந்த சேட்டிலைட் வந்து என்னன்னா பிரேசிலே வந்து என்டையர்லி அவங்க கண்டினிலே டெவலப் பண்ண மொதல் சேட்டலைட் தான் ஃபஸ்ட்டு சேட்டிலைட்டு இதுனால் எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் அது ரொம்ப முக்கியம் இது என்ன டைப்னு கேட்டுருவாங்க எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் சரிங்களா இதை வந்து இந்தியா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ண போகிறாங்க ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீகரி கோட்டை அங்கேருந்தான் லான்ச் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஐஎஸ்ஆர்ஓ தான் லான்ச் பண்ண போகிறாங்க அமேசோனியா ஒன்று இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்டு மறந்துடுறாங்க இந்த இது முக்கியம் ரொம்ப சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சைனா வந்து அவங்களோட சேட்டிலட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு அது நேம் பார்த்துங்க இந்த ஏபிஎஸ் டிஏஆர் சிக்ஸ்டின்னு சொல்லி சரிங்களா ஸோ இது மூலிமா இந்த சேட்டிலைட் மூலிமா என்னென்னா ப்ரொவைட் இன்டர்நெட் அக்சஸ் டு அந்த ஏர்லைன் பேசஞ்சர்ஸ் அந்த ஷிப்பு ஃபிஷிங் வெசல்ஸு ஸோ அதுக்கெலாம் வந்து இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்கலாம் அது அதுக்காக சைனா வந்து இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் சிக்ஸ் பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சரிங்களா அந்த ஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் யார்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சரிங்களா ஸோ வந்து இதை இனாகிரேட் பண்ணிட்டாங்க ராஜ்நாத் சிங்கு ஸோ யூனியன் மினிஸ்டர் ஃபார் டிஃபென்ஸ் அவர் தான் அவங்க வந்து இனாக்ரேட் பண்ணிட்டாங்க இது எங்கே பண்ண ஆறு பிரிட்ஜுமே எங்கே வந்து இருக்குன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவர் கண்ட்ரோல் அங்கே தான் வந்து கட்டியிருக்காங்க சரிங்களா இந்த டர்னா பிரிட்ஜு அதோட மீட்ரு லென்த் எவ்வளோனா ஒன் சிக்ஸ்ட்டி மீட்ரு அதே மாதிரி டர்னா டூ பிரிட்ஜு இது த்ரீ ஹண்ட்ரட் மீட்ரு பல்வான் பிரிட்ஜு இது வந்து நைன்டி ஒன் மீட்ரு இந்த கோதுவாலா பிரிட்ஜு இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் மீட்ரு இந்த பகதிவாலா பிரிட்ஜ் இது வந்து சிக்ஸ்டி ஒன் மீட்ரு அது மாதிரி பன்னியாலி பிரிட்ஜு இது தேர்ட்டி ஒன் மீட்ரு ஸோ இதில் வந்து எந்த பிரிட்ஜ்னாலும் கேட்டு எது லென்த்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டரெல்லாம் பார்த்துக்குங்க இதை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்குங்க சரிங்களா நெக்ஸ்ட் அதோடய ஸ்பெஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்குங்க அது டோட்டல் காஸ்ட் என்னென்னா மொத்தம் ஆறு பிரிட்ஜுன்னு சேர்த்து நாற்பத்தி மூணு கோடி அதே மாதிரி இந்த மொதல் இருக்கிறது தெரியுமா இந்த ரெண்டு பிரிட்ஜு இந்த டர்னா பிரிட்ஜு அது ரெண்டு வந்து எங்கே இருக்குன்னா காதுவா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரிங்களா மற்ற இருக்க இந்த ஃபோர் பிரிட்ஜஸ் எங்கே இருக்குன்னா இந்த அக்னூர் ஜமுன் டிஸ்ட்ரிக் அங்கே இருக்குது சரிங்களா ஸோ வந்து இது வந்து இந்த செக்மெண்டல் டெக்னிக் அதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜு அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட் தான் இதுலேயே ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து இந்த பிரிட்ஜ் மூலயமா என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா இந்த பதன்கோட் பஞ்சாப்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறதுக்கு வந்து இது ஒரு ஆல்டர்னேட் ரூட்டு ஈஸியாகவே போயிடலாம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் சரிங்களா அதுதான் இதுக்கு ஒரு பெனிஃபிட் இந்த பிரிட்ஜ் கட்டினது மாதிரி இந்த கீழே இருக்குது தெரியுமா இதெல்லாம் வந்து ரீசெண்டாக பார்த்தா இந்த பெய்லி பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா இது கொலாப்ஸ் ஆயிருச்சு ரீசெண்டாக உத்தரகாண்டில் சைனா இந்தியா பார்ட்ரு கிட்டே சரிங்களா அதான் சைனோ இந்தியன் அதே மாதிரி இந்த சியோக் ரிவர் இதுங்கிறதுனா லடாக்கில் இருக்குது இங்கே ஒரு புது பிரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க சரிங்களா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம் சயாக் ரிவர் எங்கே இருக்குதுன்னா லடாக்ல இருக்குது மாதிரி இந்த டபோரோஜி பிரிட்ஜு இது எங்கே கட்டியிருக்காங்கன்னா இந்த சுபன்செரி ரிவர் இந்த ரிவர் ரொம்ப முக்கியம் எங்கே இருக்குதுன்னு கூட கேட்கலாம் இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது சரிங்களா அருணாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது இது எங்கே கட்டியிருக்காங்கன்னா இது வந்து இதுவும் இந்தியன் சைனோ பார்டர் அங்கே தான் கட்டியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த நியூஸ் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பேனல் அதாவது கமிட்டி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிமிக்க வேர்ல்டு வேர்ல்டு ஒய்டு எப்படி வந்து எல்லா கண்ட்ரியையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்க்குறதுக்காண்டியும் இந்த பேனல் ரெண்டு பே வந்து போட்டிருக்காங்க இந்த பேனல் ஹெட்டாக ஸோ அது யாருன்னா ஃபார்மர் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஹெலன் கிளர்க்கு அண்டு ஃபார்மர் லிபேரியன் பிரைம் பிரசிடென்ட்டு எல்லன் ஜான்சன் ரெண்டு பேர் தான் போட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் ஹெலன் கிளர்க்கு வந்து ஃபார்மர் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் இந்த எல்லன் ஜான்சன் இருக்காங்க தெரியுமா இவங்க யாருன்னா லிபிரியன் பிரசிடென்ட்டு ஸோ இது யார் போட்டதுனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மறந்துடுவாங்க சரிங்களா கொரோனாக்காக தான் போட்டிருக்காங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுறதுக்கு இப்போது லிபேரியாவை கேபிட்டல் வந்து மொன்ரோவியா லிபரியன் டாலர் தான் கரன்சி நியூசிலாந்துக்கு தெரியும் எல்லாருக்குமே வெல்லிங்டன் கேபிட்டல் கரன்சி வந்து டாலர் நியூசிலாந்து டாலர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலட்டரி அண்ட் டெலப்மெண்ட் அத்தார்ட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து என்னன்னா அதாவது இந்த கொரோனா வைரஸில் வந்து எப்படிலாம் இந்த பேண்டமிக் ரிஸ்க் பூல் அதாவது இந்த கொரோனா கோவிட் மூலிமா என்ன ரிஸ்க் வந்து உண்டாகுது ஸோ அதிலிருந்து எப்படி நம்ம தவிர்த்து சேஃப்டியாக இருந்துக்கலான்னு சொல்லி அது அதுக்கு லுக்கின் டூ பண்ணுறதுக்காக அதை பற்றி வந்து கோத்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பேனல் போட்டிருக்காங்க ஐஆர்டிஐ சரிங்களா ஸோ அதுக்கு யார் ஹெட்னா சுரேஷ் மாத்தூர் அவங்க தான் ஹெட் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் அந்த சுரேஷ் மாத்தூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவர் யார்னா எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெகுலரேட்டி அண்ட் டெவலமெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா அதை கூட கேட்கலாம் ஸோ போட்டுருங்க மாதிரி கீழே பாருங்க இது வந்து ரீசெண்டாக ஐஆர்டிஐ இன்னொரு பேனல் ஒன்று செட்டப் பண்ணாங்க லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் இது வந்து பேனல் டு ஸ்டடி சூட்டபிலிட்டி ஆஃப் இஷுவர்ஸ் ஆஃபரிங் ஷுர் ஷுரிட்டி பாண்ட்ஸ் இஸ்ஷுவன்ஸ் அதாவது இந்த சுயரிட்டி பாண்ட் இஸ்யூன்ஸ் இருக்கு தெரியுமா ஸோ இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹெட் போட்டாங்க சரிங்களா ஸோ கரெக்டாக பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும்னு இந்த சுயரிட்டி பாண்ட்ஸுக்கு அதுக்கு யார் ஹெட்னால் ஜி ஸ்ரீனிவாசன் சரிங்களா கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஐஐடி ஹைதராபாத் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஏஐ டெக்னாலஜி சென்டர்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஸோ அது யார் கூட ஒன்று டைப் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த நிவிடியா சரிங்களா இந்த கம்பெனி கூட பார்ட்னர் வச்சு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நிவிடியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி சென்டர் சரிங்களா எதுக்காகனா அதாவது நம்ம ரீசர்ச் ஒர்க்லாம் அந்த ஏஐ ஏஐ பற்றி வந்து ஸ்பீடப் ஸ்பீட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்காண்டி சரிங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் பண்ணியிருக்காங்க யாருன்னு கேப்பாங்க ஐஐடி ஹைதராபாத்னு போட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ஐஐடி ஹைதராபாத் ரீசெண்டாக வந்து நியூஸ் அதாவது ஐஐடி ஹைதராபாத் தான் இந்தியாவிலேயே லோ கிஸ்ட் லோ காஸ்ட் டெஸ்ட்டு கிட்டு கண்டுபிடிச்சாங்க அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் டெஸ்ட் பண்ணும் ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே சரிங்களா அந்த கட்டு கண்டுபிடிச்சி ஐஐடி ஹைதராபாத் தான் ஸோ மாதிரி இந்த கீழே பாருங்கள் ஐஐடி அதாவது ட்ரிபிள் ஐடி பார்த்துக்கோங்க ட்ரிபிள் எயிட் என்னன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சரிங்களா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் அவங்க இன்டெலு அப்புறம் சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டீச்சர்ஸ் இவங்க மூணு பேர் வந்து எம்ஒய் சைன் பண்ணியிருக்காங்க பார்ட்னர் வச்சு ஒரு லெக்ஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் கோவிட் டெஸ்டிங் சரிங்களா அதுக்காக வந்து ஒரு இது கண்டுபிடிக்கணும் டெஸ்ட் கிட் கண்டுபிடிக்கணும் மூணு பேர் பார்ட்னர் வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஐஐடி நியூஸஸ் அப்படியே பாருங்கள் டக்குன்னு சொல்லிடுறேன் ஸ்பீடாக ஐஐடி மண்டி இவங்க யாருனா ஹெர்பல் இன்ஃப்யூஷன் டெக்னாலஜினு உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க அதாவது ஹிமாலயன் ரீஜனில் இருக்க ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சரிங்களா அதே மாதிரி ஐஐடி டெல்லியும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஸோ ரோம் இட்டாலியில இருக்குது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமு ரோமில் இருக்குது சரிங்களா மறந்துடுறாங்க ஹெட் கோவ்ட்டர்ஸ் கேட்பாங்க அவங்க இதுக்காகனா இந்தியாவில் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் பற்றி அதிகமாக நடத்துறதுக்காண்டியும் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டியும் பாட்னர் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஐஐடி பாம்பே த்ரூவா அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பு கண்டுபிடிச்சாங்க ஸோ அந்த சிப்பை வந்து நம்ம எந்த ஒரு டிவைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அது மூலியமாக வந்து ரூட்ஸ் அண்ட் ப்ளேஸஸ்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் அவங்களும் ஜென்ரல் எலக்ட்ரிக் இந்தியன் டெக்னாலஜி சென்டர் ரெண்டு பேர் வந்து பார்ட்னர் வச்சிருக்காங்க எதுக்காகனா இது ஒரு த்ரீ டி கம்பஸ்டர் இன்ஜின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க எதுக்காகனா அது அது வந்து இந்த ஏர் கிராஃப்ட்டுக்கும் ஹெலிகாப்டருக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ வந்து இது லெஸ் வெயிட் லெஸ் வெயிட் கம்பஸ்டர் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா அதுக்கு தான் ஐஐடி மெட்ராஸும் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் இந்தியன் டெக்னாலஜி சென்டரும் ஐஐடி கவுஹாத்தி இருக்காங்க தெரியுமா இவங்க வந்து என்னன்னா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த டெக்னாலஜி மூலியம் என்னென்னா அசியரிமர் டிசீஸ் வந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள்லேயே வந்து நம்மளுக்கு மெமரி லாஸ் ஆகிடும் சரிங்களா ஞாபகசக்தியே இருக்காது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஐடி கவுஹாத்தி ஒரு டெக்னாலஜி மாதிரி ஐஐடி பாம்பே பாஸ்ட் அவுட்டும் இந்த இந்த அருவி டெக் இருக்காங்க தெரியுமா இவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஐஐடி பாம்பே பாஸ்ட் அவுட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அருவி டெக் ரெண்டு பேரும் சேர்ந்து கான்டாக்ட்லெஸ் தெர்மல் ஸ்கேனிங் கைசோக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அதாவது கொரோனா கொரோனா சுச்சுவேஷனில் டச் பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் புக்கு ஒன்று எழுதிருக்காங்க என்னென்னா நியூ புக் இஃப் இட் ப்ளீட்ஸு ரொம்ப முக்கியம் இட் ப்ளீட் ப்ளீட்ஸு யார் எழுதுனா ஸ்டீஃபன் எட்வின் கிங்கு ஃபேமஸான ஆத்தருங்க அவர் வேர்ல்டு வைட்டில் அதாவது அமெரிக்காக்காரர் சரிங்களா அதை கூட பார்த்துக்குங்க ஆத்தர் எந்த ஊருன்னு சொல்லி கூட கேட்கலாம் திடீர்னு அமெரிக்கன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன்லைன் நியூஸ் அப்படியே பார்த்துடலாம் ரனீம் எல் வெள்ளிலி இவங்க யாருனா எஜிப்டியன் ஸ்குவாஷ் பிளேயர் தான் அதாவது இவங்க தான் வேர்ல்டு நம்பர் ஒன் உமன் பிளேயர் ரிட்டையர் ஆகிட்டாங்க சரிங்களா பார்த்துங்க எஜிப்ட் இவங்க எகிப்து சரிங்களா ஸ்குவாஷ் பிளேயர் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருந்து யார் வந்து உமன் ஸ்குவாஷ் பிளேயரில் இப்போ இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால் இந்த ஜோஸ்னா சின்னப்பா இருக்காங்க தெரியுமா இவங்க டென்த் பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க ஸோ அது கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கீழே பாருங்கள் சௌரவ் கோஸ்வல் இவங்க யாருனா நம்ம இந்தியாவோட மேல் குவாஸ் ப்ளேலர் பிளேயர் சரிங்களா ஸோ இவர்னா தேர்டீன்த் ரேங்க்கில் இருக்காரு ஸோ அதுவும் கேட்கலாம் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் இது எங்கே இருக்குன்னா லண்டன் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எதுனா அம்மடவ் கவுன் கலிபலி அம்மடவ் கவுன் இவர் யாருனா பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐவரி கோஸ்ட்டு இறந்து போயிட்டார் சரிங்களா ரீசெண்டாக கேட்கலாம் ஸோ வந்து ஐவரி கோஸ்ட் கோட்டி ஐடி ஐவரி தான் அதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எமசோ குரோ சரிங்களா எமஸோ குரோ அதே மாதிரி கரன்சி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் இது ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க கேம்பெயின் சாரி இது கேம்பெயின் சரிங்களா கச்சு வராது கேம்பெயின் பியூர் ஃபார் ஸ்வயர்னு சொல்லி ஸோ இது யாரும் ராஜஸ்தான் நடத்துகிறாங்க அதாவது அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது தெரியுமா அதெல்லாம் வந்து பியூரிட்டி செக் பண்ணுறதுக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டும் இந்த சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க தெரியுமா அது லக்னோவில் இருக்குது இவங்க ரெண்டு பேர் என்னன்னா பார்ட்னர் வச்சு உத்தரப்பிரதேஷ் ஸ்டார்ட் அப் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க ஸோ இது எதுக்காகனா அதாவது அங்கே இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்குலாம் வந்து பணம் ரெக்யர்மெண்ட் கொடுக்கு ஃபினான்ஷியல் ரெக்குவேயர்மெண்ட்டுக்காக சரிங்களா அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க ரெண்டு பேர் என்னென்னா சேர்ந்து பார்ட்னர் வச்சு இகேஒசி சர்வீஸ் விடுறாங்க அதாவது என்னன்னா இந்த பிளாட்ஃபார்மில் பிஎஸ்சி ஸ்டார் எம்எஃப் பிளாட்ஃபார்மில் சரிங்களா அதாவது இகேஒசி சர்வீஸ்க்காக அதே மாதிரி கரூர் வைசியா பேங்க் இவங்க பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கூட கார் லோன் ஃபெசிலிட்டிக்காக வந்து எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க மாதிரி கரூர் வைசியா பேங்க் மாரி சிசிக்கு ஊடியும் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு கார் லோன் ஃபெசிலிட்டிக்காக அதையும் பார்த்துங்க கீழே பாருங்கள் மாஸ்டர் கார்டு இவங்க வந்து என்னென்னா இப்போ இந்தியாவில் வந்து டூ ஃபிஃப்டி க்ரோர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாஸ்டர் கார்டு மறந்துடாங்க நியூயார்க்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு நேபாள் ஸோ நேபாளில் வந்து இந்த நம்ம இந்தியன் நியூஸ் சேனல்ஸாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க இசியூ போகுது அங்கே இந்தியா வந்து ஒரு இசியூ போகுது அதனால் பேன் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் இந்த தூர்தர்ஷன் அதே மாதிரி ஸ்ரீ மகாதேவ் மஸ்டா சதுர்தேவ் கேம்பஸ் சரிங்களா இது ஒரு கேம்பஸ் அங்கே ஒரு கட்டினாங்க எஜுகேஷன் கேம்பஸ் இந்த கேம்பஸ் வந்து இந்தியன் ஹெல்ப்பில் தான் நேபால் கட்டினாங்க நம்ம இந்தியா எவ்வளோ கொடுத்தாங்கன்னா அதுக்கு அமௌண்ட்டு நேபாளி ரூபி தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் லெவன் மில்லியன் சரிங்களா அதே மாதிரி கம்போடியா இங்கே வந்து வாட்ஸ்அப் சேட்லைன் நேம்டு ஸ்மார்ட் கேள்ள் சேட்லைனு ஸ்மார்ட் கேள்னு சொல்லி விட்டுருக்காங்க ஸோ இது எதுக்காகனா அது கேர்ள்ஸுக்கு எதிராக நடக்கிற ப்ராப்ளம்ஸ் ரிஸ்கெலாம் இருக்குது தெரியுமா கேர்ள்ஸுக்கு ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்றக்காக இந்த சேட்லைன் விட்டுருக்காங்க சரிங்களா வாட்ஸ்அப் கூட இது பண்ணி ஸ்மார்ட் அதே அதேமாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மணிலா ஃபிலிப்பைஸில் இருக்குது அவங்க வந்து இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ஸோ இதுங்கிறதுனா பாரீஸில் இருக்குது பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது ஐஇ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பார்ட்னர் வச்சு என்ன விட்டுறாங்கன்னா க்ளீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஓவராலாக வேர்ல்டுடில் க்ளீன் எனர்ஜி எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்முவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரீல்ஸ் ஸோ இது ஒரு என்னன்னா பிளாட்ஃபார்ம் ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மு சரிங்களா அதுதான் இன்ஸ்டாகிராம் தான் விட்டுருக்காங்க ஃபேஸ்புக் தான் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரீல்ஸ்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இஸ்ரேல் சயின்டிஸ்ட்டு இஸ்ரேல் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியலுக்கு தெரியுமா அந்த இருந்து எத்தனை நாள் கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லி அதை வந்து சானிடைஸராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மெத்தடு லோ காஸ்ட் மெத்தடு சரிங்களா இஸ்ரேல்காரங்க அதே மாதிரி லாயல் டெக்ஸ்டைல் மைல்ஸ் மில்ஸ் லாயல் டெக்ஸ்டைல் மில்ஸ் இந்தியா ஸோ இந்த கம்பெனி வந்து என்னன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரீயூசபிள் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் கிட்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க வித் ஜீரோ வைரஸ் பெனிட்ரேஷன் சரிங்களா அதாவது ரீயூசபிள் அண்டு வைரஸே வந்து பெனிட்ரேட் ஆகாத மாதிரி ஒரு கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பிபிஇ கிட்டு சரி இது ரொம்ப முக்கியம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நம்ம தான் இந்தியாவில் இருக்க லாயல் டெக்ஸ்டைல் மில்ஸ் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் இது வந்து நித்தி ஆயோக் தான் செட்டப் பண்ணாங்க சரிங்களா இவங்க வந்து இந்த எதுக்காக வந்து செட்டப் பண்ணாங்கன்னா அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் வந்து நிறையா கொடுக்கணும் யூத்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தான் செட்டப் பண்ணாங்க எங்கே செட்டப் பண்ணாங்கன்னா அந்தமான் நிக்கோபர் யூனியன் டெரிட்டரி அங்கே தான் செட்டப் பண்ணாங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் எங்கே செட்டப் பண்ணாங்க கேட்குவாங்க அந்தமான் நிக்கோபார் யார் செட்டப் பண்ணாங்க கூட கேட்கலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் யார் செட்டப் பண்ணிணாங்கன்னா நித்திய நித்திய ஆயோக் தான் செட்டப் பண்ணாங்க அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இது இதே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கு சரிங்களா கர்நாடகாவில் ஹெட் கவார்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு கரண்ட் வைஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மந்திராமல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ